ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எப்படி க்ரீம் பீட் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 250 ml க்ரீம் எடுத்து செட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மெதுவாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோவில் அடிங்க. இந்த மாதிரி லைட்டாக பதஞ்சு வரும்போது, அதாவது க்ரீமி டெக்ஸ்சர் வரும்போது நம்ம கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1 கப் ஐசிங் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பீட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரிக்காது. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிளேடை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடணும். பார்த்தீங்களா, நல்ல திக் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி நல்லா அதோட அப்படியே ஸ்ட்ரக்சர் தெரிகிற மாதிரி வந்ததுன்னா க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தெரியும் பாருங்க, உங்களுக்கு அந்த பிளேடு நகராது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஹீட் பண்ணணும். விழுகாமல் நிற்கிது பார்த்தீங்களா, ஸ்டிஃப் பீக்ஸாக. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் நிற்கணும். இப்போ நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தை நீங்கள் தலை கீழே கவுத்துனாலும் கொட்டாது. பாத்திரம் நல்லா வெயிட்டாக இருக்குது, அதனால என்னால் திருப்ப முடியல. விழுகாது பாருங்கள். இந்தளவு வந்துச்சுன்னா நம்மளுடைய க்ரீம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்களும் கேக் க்ரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுலபமாக நம்ம ஸ்டிஃபாக செய்தரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெனிலா எசன்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதே ஃப்ளேவரும் போட்டுக்கலாம். நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி தான் செய்வேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீம் பக்காவாக சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும்.